நெஞ்சங்களுக்கும் யூடியூப் வாயிலாக வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து தொப்புசா நுரையீரல். நுரையீரல் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னா, ஒரு சிறிய சைஸு, இந்த சைஸுக்கு ஒரு இஞ்சி எடுத்துருக்கிறேன், ஒரு 8 பூண்டு எடுத்துருக்கிறேன், அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 இந்த மாதிரி 3 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்யலாங்கிற செய்முறையை இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் போட்டு ஒரு 4-6 விசில் இப்போ விட போகிறேன். அது விட்டதுக்கு அப்புறமேல இதோட செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்குறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட்டுருக்குறேன், கொஞ்சோன்னு உப்பு, இப்போ இதை வந்து 1/2 விசில் விட போகிறேன். விட்டதுக்கு அப்புறமெல்லாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவங்க. தொப்பசாவை இப்போ வந்து வச்சுட்டேன், இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு நான் ஏன் தண்ணி ஊற்றலைனாக்கா, இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேல இதனுடைய சைஸ் வந்து பெருகும். அந்த சமயத்தில் இதுலேருந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியாகும். அந்த தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம 4 விசிலுக்கு அப்புறமெல்லாம் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இது 6 விசில் விட்டுடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் விட்டு இந்த இதில் உள்ள ஏர் வெளியாகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் மற்றதை செய்யலாம். சட்டியை இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ நான் வந்து 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இந்த சைஸுக்கு பட்டையும் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இதில் உள்ள தண்ணியும் பச்சை வடையும் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கிறேன். இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாய் எடுத்து அது மேலேயே போடுறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை அதில் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை போட்டு 2 பெரட்டு பருக்கள் வெட்டிக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதில் தக்காளி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா வதங்க விட்டு அதுக்கு அடுத்தது குக்கரில் வச்ச தொப்பசை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தொப்பசை நல்லா வெந்திருக்குது. இந்த தொப்பசாவோட இது நல்லா வதங்கியிருக்குது. இதில் இந்த தொப்பசாவை சேர்த்துக்கிறப்ப இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அந்த ஈரலை நல்லா பரட்டி விட்டுருக்குறேன். இப்போ தூள் ஐட்டம் பார்க்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, காஷ்மீர் சில்லி 1/2 டீஸ்பூனு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சோன்னு அதில் தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணி விட்டு போதுமான அளவு தண்ணி
கூட வேணும்னா உங்களுக்கு கூட ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதும். இதிலே வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி கொதிக்க வச்சுக்கிறேன்.